ശ്രീമദ്വേദാന്തരാമാനുദയതികൃപയാരഞ്ജനന്യസ്തഭാരം തത്സംപ്രാപ്താക്രമാന്തദ്യുദയമണഗണം ശിഷ്ടതാപൂർണമഗ്രം ശ്രേഷ്ഠശ്രീരംഗരാമാനുജമുനികരുണാലഭ്യമോക്ഷാശ്രമം തം സത്യസ്ഥം ശ്രീവരാഹം യതിവരമണഘം ദേശികം സംശ്രയാമി ശ്രീമാൻ വെങ്കടനാഥാര്യ കവിത കീയകേസരി വേദാന്താചാര്യവര്യേധർത്താംസദാകൃതി ശ്രീവിഷ്ണുചിത്തകുലനന്ദനകല്പവല്ലീം ശ്രീരംഗരാജനചന്ദനയോഗദൃശ്യാം സാക്ഷാ ക്ഷമാം കരുണയാ കമലാമിവാന്യാം ബോധാമനന്യശരണശരണം പ്രപദ്യേ നീലാതുംഗസ്തനഗിരിതടീസുത്തമുദ്ബോധ്യ കൃഷ്ണം ാർം സംസൃതിശതശിരസിദ്ധമധ്യാപയന്തി സോച്ചിഷ്ടായാം സൃജി നിഖിലജം യാബലാത്കൃത്യ ഭുങ്ക്തെ ബോധ തസ്യൈനമേതമിദം ഭൂയേവാസ്തു ഭൂയ അന്നവയം ബുധവയാണ്ടാലരംഗർക്കേ അന്നതിരുപ്പാവൈവൽവലിയം ഇന്നശയാൽ പാടിക്കൊടുത്താൽ നത്താമാളി പൂമാളി ചൂടിക്കൊടുത്താളി ചൊല്ല് ചൂടിക്കൊടുത്ത സുടർക്കൊടിയേതൽവാവൈ പാടി അരുള വന്ന പൽവളയായി നാടിനീ വെങ്കടവർക്കെന്നെ വിധിയെന്നയും മാത്രം നാം കടവാവണ്ണമേ നൽകി ശ്രീയപ്പയാണ് എമ്പെരുമാൻ തന്നടിയാറുകളിടത്തിൽ ഏൽക്കക്കൂടിയതാണ് ഒരു നിർഹേതു കൃപാകടാക്ഷത്തിനാലെ ആണ്ടാൾ അരുളി ചെയ്ത തിരുപ്പായി പ്രബന്ധത്തை നാളൊன்றுக்கு ஒரு பாசுரமாக அனுபவித்து வருகிறோம். இன்றைய தினம் 21வது பாசுரம். ஏற்றகலங்கள் எதிர்வங்கி மீதளிப்ப ஆற்றாவேபால்சரியம் வள்ளல் பெரும்பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் வெறியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலாய் மாற்றாருணக்கு வழிதொழிந்தன் வாசர்க்கன் ஆற்றாது வந்தும் நடிவணியுமா போலே ஊற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோரம்பாவாய் நப்பிள்ளை பீராட்டியை எழுப்பியவுடன் அவளும் வந்து நானும் உங்களின் ஒருத்தி என்றோ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கிருஷ்ணனை எழுப்புவோம் அகமஸ்தவரோ பிராதா குணைர்ஜாசமுபாகதா இரவும் அகலிலேனே மறந்தே நாங்கள் துங்க மகிழ்ச்சிக்கண்ணு பெருந்தேவர் குழாங்கள் விதக்கும் பிரான் சதா பசந்தி சூர்யா நமயித்தேவாதின இரவு நண்பகலும் என்பவனை ஸ்தோத்திரம் செய்ய அவர்களை அவளை எதிர்கொண்டழைத்து மாற்றாவே பால் சொறியும் போதும் என்றாலும் இடைவிடாமல் பாலை கொடுக்கும் வள்ளல் வெறும் பசுக்கள் பூயையே மகாபாகோ சுருணுமே பரமம் வச்சா எத்தேகம் பிரியமானாய வக்ஷியா மிகுதகாமியா என் பெருமையை கேட்டு சந்தோஷப்படும் உனக்கு நன்மை உண்டாக வேண்டும் என்று மறுபடியும் விதத்தை கூறுகிறேன் பகவான். சுருத்வா செய்த திரிலோகிஜா வால்மீகே நாரதோவசா சூயதாமிதா மந்திரிய பிரதோ வாக்கியம் அப்ரவீதி வால்மீகியின் இந்த வார்த்தையை கேட்டு மூ உலகத்தையும் அறிந்த நாரதர் மிகவும் ஆனந்தமடைந்தவராய் சொல்லுகிறேன் கேளும் என்றாராம். இத்தி வைஷாஜிகன்மாதா விஷ்ணாஸ்ரீரணவாயினி யதா சர்வகதோ விஷ்ணு ததைவேயம் விஜோத்தமா ஜெகன்மாதாவும் விஷ்ணுக்கே செல்வமாய் இருப்பவளும் அவளும் இவளை விட்டு பிரிய முடியாதவனாய் நித்தியமாய் சர்வவியாபினியுமான இவள் அவர்களை பார்த்து கூறுகிறாள் மாற்றாதே பால் சொரியும் வல்லல் வெறும் பசுக்கள். நம்முடைய வார்த்தைக்கு மறுப்பு தெரிவிக்காமல் அனுகிரகம் பண்ணக்கூடிய பசு போன்ற குணங்களை உடைய கண்ணன் நெஞ்சிக்கெல்லாம் தரும் கோவில் என் வள்ளல் தத்தேனயிதீஸ்வர தத்வபாவ போகாபவர்கதுபாய கதி உதார சந்தர்ஷயன் நிரவிமீத புராண ரத்னம் தஸ்மை நமோ முனிவராய பராசராய சித்தி அச்சித்தி ஈஸ்வரன் என்னும் தத்துவத்திரயம் அவற்றின் சுவாவங்கள் இவ்வுலகத்து போகங்கள் மோட்சம் போகமோட்ச சாதனங்கள் ஜீவன் செல்லும் கதிகள் ஆகியவைகள் உள்ளபடி நன்கு விளக்கிக் கொண்டு புராணங்களுள் மேலான விஷ்ணு புராணத்தை அருளினாரோ
அப்படிப்பட்ட ரிஷிசிரேஷ்டரான பராசர மகரிஷிக்கு என்னுடைய நமஸ்காரம் என்கிறார் ஆளவந்தார். வீடுமின் உத்தமம் அருள் கண்டீர் உலகினில் மிக்கவே. இப்படியாக கிருஷ்ணனுடைய அவதாரத்தை பாருங்கள். வள்ளல் வெறும் பசுக்கள், வள்ளல் வெறும் பசுக்கள் ஆச்சாரியர்கள். ஆச்சாரிய லட்சணத்தை சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். சித்தம் சத்சம்பிரதாயே திருநகம் ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் சத்வஸ்தம் சத்யவாக்கம் சமநியதயா சாது வித்யா சமேதம் டம்பாசூயாதிமித்தம் ஜிதவிஷயிகணம் தீர்கபந்தும் தயாலும் காலித்தே சாசிதாரம் சபரகிதமனம் தேசிகம் பூஸ்திரித்தே. மேன்மையான நிலைக்கு வர விரும்புபவன், சிறந்த சம்பிரதாயத்தில் நிலை பெற்றவனாய், உறுதியான புத்தி உடையவனாய், குற்றமில்லாதவனாய், வேத வேதாந்தங்களை நன்கு கற்றறிந்தவனாய், எம்பெருமானிடம் பக்தி உடையவனாய், சத்துவகுணத்தில் நிலை உடையவனாய், உண்மையை பேசுபவனாய், காலத்தை தழிய தர்மம் உணர்ந்தவரின் உரையை கேட்கும்படியாக இருக்கக்கூடியவனாய், சிறந்த ஒழுக்கத்துடன் கூடியவனாய், தம்பம் பொறாமை அசூயை முதலியவை அற்றவனாய், இந்திரிய கூட்டங்களை வசப்படுத்தியவனாய், நீண்ட உறவினனாய், அருள்மிக்கவனாய், சிஷ்யர்களுக்கு தவறு நேருங்கால் சிக்ஷிப்பவனாய், தனக்கும் பிறர்க்கும் நன்மையை நாடுவனானவனே ஆச்சாரியன். அவர்களே இங்க வள்ளல் வெறும் பசுக்கள் என்கிறால் ஆண்டான் ஆச்சாரிய தேவோ பவா என்று ஸ்ருதி. அப்படி எம்பெருமானுக்கும் ஆச்சாரியனுக்கும் என்ன விசேஷம் என்று கேட்டால், ஆச்சாரியன் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், ஆச்சாரியனை தெய்வமாக பார்க்க வேண்டும் என்று வேதம் சொல்வது போல நாம் பார்க்க வேண்டும். எம்பெருமான் எப்படி ஒரு ஜீவனிடத்திலே காருண்யத்தோட எல்லாவற்றையும் செய்கிறானோ அந்த காரியங்கள் எல்லாத்தையும் ஆச்சாரியனும் சிஷ்யனுக்கு செய்கிறார். அஜ்ஞானத்ராந்தரோதாத் அகபரிகரணாத் ஆத்மசாம்யாவகத்வா ஜன்மப்ரத்வம்சித் ஜன்மப்ரதகரிமதயா திவ்யதிருஷ்டே பிரபாவா நிஷ்பிரத்யோகாந்த சம்சாத் நியதரததஜா நித்யசேஷித்த யோகாத் ஆச்சாரிய சத்பிரத்தில் அப்பிரத்யுபகரணதியா தேவவத்யாத் உபாஸ்யா. எம்பெருமான் வேறே, ஆச்சாரியின் வேற இல்லை. எம்பெருமான் எப்பொழுதே ஆச்சாரியனை பாவிக்க வேண்டும் என்கிறார். எம்பெருமான் என்ன பண்ணுகிறான், ஆச்சாரியன் என்ன பண்ணார்? எம்பெருமான் சேதனர்களின் அஜ்ஞானத்தை, அஜ்ஞானம் என்கிற இருட்டை ஒழிக்கிறான். ஆச்சாரியன் சிஷ்யர்களுக்கு நல்ல உபதேசங்களை செய்து அஜ்ஞானத்தை நீக்குகிறான். பகவான் சேதனர்களின் பாவத்தை போக்குகிறான். ஆச்சாரியன் சிஷ்யன் எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் அவனை திருத்தி பாவம் நீங்க செய்கிறான். எம்பெருமான் உபாயம் செய்து ஸ்ரீவைகுண்டம் சேரும் சேதனர்களை அனுபவம் முதலியவற்றில் தன்னை போலாக்குகிறான். ஆச்சாரியின் சிஷ்யர்களை ஞானம் குணம் அனுஷ்டானம் முதலியவற்றில் தன்னை போலாக்குகிறான். எம்பெருமான் தன்னை ஆசிரியத்த ஜீவர்களுக்கு சம்சார ஜென்மத்தை நீக்கி மோக்ஷானந்தம் பெறக்கூடிய புதிய ஜென்மத்தை கொடுக்கிறான். ஆச்சாரியின் சிஷ்யர்களை தம் தம் தாய் வயிற்றில் பிறந்த பிறவியை நீக்கி தத்துவஞானத்தை உண்டாக்கி உயர்ந்த ஞான பிரிவை கொடுக்கிறான். எம்பெருமான் சேதனர்களை தன் திவ்ய கடாட்சங்களாலே சத்துவகுணம் தலையெடுக்க செய்து மோட்சத்தில் விருப்பம் முதலியவற்றை உண்டாக்குகிறான். ஆச்சாரியின் சிஷ்யர்கள் முதலில் எத்தனை இழிகுணம் படைத்தவராக இருந்தாலும் அவர்களை குளிர கடாட்சித்து நற்போதனை செய்து நல்ல கதியை பெறச் செய்கிறான். எம்பெருமானும் கருணை எத்தனை தாழ்ந்தவர்களாலும் தடையின்றி செல்கிறது. ஆச்சாரியர்களையும் தன்னை வந்தடைந்த சிஷ்யர்களிடம் எல்லையற்று சுரக்கிறது. எம்பெருமான் அடியார்களுக்கு என்னாலும் தெவிட்டாத அமுதமாய் இருக்கிறான். ஆச்சாரியனும் சிஷ்யருக்கு இம்மையிலும் மறுமையிலும் எந்நிலையிலும் அனுபவிக்கும்படி இன்பப் பொருளாய் உள்ளான். எம்பெருமான் சேதனர்களுக்கு எப்பொழுதும் சுவாமியாய் ஒழிக்கு ஒண்ணாத உறவுடையவனாய் இருக்கிறான். ஆச்சாரியனும் சிஷ்யர்களும் தலை கூண்டவனால் அவனது சம்பந்தமும் நீங்க பெற முடியாதவனாய் இருக்கிறான். அப்பேற்பட்ட ஆற்ற படைத்தான் மகனே அறிவுராய் கழியாரும் கனசங்கம் கலந்தெங்கும் நிறைந்தேல் வழியா முத்தேன்ற வளங்கொடுக்கும் திருநறையூ. அப்பேற்பட்டதான செல்வம் மிகுந்ததான ஸ்ரீ நந்தகோபர் சுயமார்ஜிதமாக படைத்து வைத்ததான செல்வமானது என்றபடி நாங்கள் அனுபவிக்க வேண்டியதான நந்தகோபன் மகனே அறிவுராய், உபய விபூதி நிர்வாகனான நீ, உனக்கு எங்களுடைய ஆர்த்தஜனி எங்கே கேட்கப் போகிறது? உன்னை பாடுவதற்கு நாங்கள் பரமபதத்திற்கா வந்திருக்கிறோம் அல்லது வசித்தாவியல் நியமிக்கும் வாசலுக்கா வந்திருக்கிறோம்? சர்வஜனையும் உணர்த்தக்கூடிய நீ
உன்னை உபாயமாக வந்திருக்கும் எங்களை ஏன் ஒதுக்குகிறாய்? ஊக்கமுடையாய் சர்வே வேதாய பிரதமாமனந்தி தபாந்தி சர்வாணி ஜயத்வதந்தி எதிச்சந்தோ பிரம்மச்சரியம் சராந்தி தத்தே பதம் சங்கிரகேன பிரதட்சே ஓமித்தேதே. கடோபனிஷத் எல்லா வேதங்களும் சாஸ்திரங்களும் பரமாத்மா சுரூபத்தை பலவாறு கூறுகின்றன. அதனுடைய சாராம்சம் பிரணவம் என்கிறது. சர்வே வேதாய பிரைக்கம் எதிராரண்யம், எல்லா வேதங்களும் அந்த பிரணவத்திலே போய் சேர்கின்றன. நதாத்ம சர்வவசாம் பிரவேத்தாய பிரசாஸ்வதி சமாத்தியம் அசேஷ ஜகத பரமம் பிரபும். எல்லா வார்த்தைகளுக்கும் எல்லா உலகங்களுக்கும் ஆதியும் அந்தமாக இருக்கிற கோவிந்தனை நமஸ்கரிக்கிறேன் என்கிற விஷ்ணு புரணம். நாராயண பரா வேதா தேவா நாராயணாங்க ஜாகா நாராயண பராலோக்காக நாராயண பராமக்காக ராகவதம். வேதங்கள் எல்லாம் நாராயணனையே சொல்லுகின்றன. தேவர்களும் நாராயணனுடைய திருவேனிலிருந்து உண்டானவர்கள். லோகங்கள் நாராயணன் சம்பந்தத்துடனே சரீரமாக இருக்கிறது. யாகங்களும் எம்பெருமானே தலைவனாக இருக்கிறான். பிராமணோத்தமகமாசீத் பாகூராஜன்யக்ருதூரோதைஷ்யாகம் சூத்ரோஜாயத முகாதீந்திரஸ்வாகிருஷ பிராணாத்வாயுரஜாயதா என்று பிராமண க்ஷத்ரி வைஷ்ய சூத்ரர்கள் எம்பெருமானுடைய திருமேனியிலிருந்தே உண்டானார்கள் என்கிறது வேதம். உலகம் சுடர்மிகு சுருதியில் வேத முதல்வன் நான் மறைகள் தேடியோடும் செல்வன் நம் உரை நாயகன் ஊட்டமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே. அவனுடைய எல்லையே காண முடியாதபடி தோற்றமாய் நின்ற சுடர் ஜோதிஷ் நாராயண பரோ ஜோதிராத்மா நாராயண பரஹ. சம்சாரிகள் பிறந்து பிறந்து மந்தமாகிறார்கள். சவுஸ்ரேயான் பவதி ஜாயமான அந்த பரமபுருஷன் பிறந்த பின்பே பெருமை தருகிறான். அண்ணினான் பிறந்திலேன் பிறந்ததின் மறந்திலே பாவுதல் சீர் கண்ணா என் பரஞ்சுடரே துயிலகாய் எழுந்திரு என்கிறார்கள். நாம் எழுந்திருக்கோம், நீங்கள் வந்த காரியம் என்ன என்கிறான். மாற்றார் உனக்கு உன் சத்துருக்கள் உன்னிடம் தோற்று கதியில்லாமல் நானே என்றனவே என்றிருந்தேன் என்றபடி நாராயண சம்பந்தம் கிடைத்தவுடன் உன் காலிலே விழுமாப்புடே நாங்கள் வந்திருக்கிறோம். வலிதொலன் தன்வாசற்கன் ஆற்றாது வந்து லோகான் சம்பரிக்கிரமே காக்காசுரன் பத்தி முதலாம் அவத்தில் வதி எனக்கு கூடாமல் எத்தி செய்யும் உழன்னோடு இழைத்துவிடும் காகும்போல் கல்வினையேன் ஈர்க்கின்ற குணங்கள் என்றபடி குணங்களினுடைய உன்னிடத்திலே ஆற்றாது வந்தன் அடிவலியுமா போலே போற்றியாம் வந்தோம். எல்லா உலகம் தடவ வந்தா என்ன இன்னும் உன்னை தேடி நாங்கள் வந்தோம். பையந்தாக மலரடைக்கே முந்தி வந்து நீ நிற்க நாங்கள் வந்தோம். அன்னு உலகமளந்தாய் தென்னிலங்கை செத்தாய் சாடமுறைத்தாய் நாம் வந்தோம். நாமுத்தன் வாரானால் கண்ணனும் வாரானால் வந்த உள்ளத்தனாய் இப்படி வந்த உன்னை உன் சேவடிகள் வைத்திருக்காப்பு என்று போற்றியாம் வந்தோம் புகழ்ந்து. ஏற்ற கலங்கள் எதிர்வங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியம் வள்ளல் வெறும் பசுக்கள். பால் அதிகமாக கறப்பதற்கு ஏற்ற பாத்திரங்களை வைத்து கறந்தால் அதிகமாக பாலை சுரக்கும் தன்மையுடைய பசுக்களை உடைய நந்தகோபரின் மைந்தனை எழுப்புகிறார்கள். கிருஷ்ணன் எழுந்து வராததால் அவனை பலவாறு கேட்கிறார்கள். நாங்கள் என்ன பரமபதத்து வாசலிலே வந்து நிற்கிறோமா? சம்சார பந்தம் அறுபடாதவர்களால் செல்ல முடியாத மதத்திரமூடாகச்சந்தி. ராமாவதார காலத்தில் ராமனை பார்ப்பதற்கு மகரிஷிகளோ பிராமணர்களோ வந்தால் வசிஷ்டரின் அனுமதியை பெற்றுத்தான் பார்க்க முடியும். நாங்கள் ராமாவதார காலத்தில் பார்க்க வரவில்லை. ஆற்றப்படைத்தார் நந்தகோபரின் வாசலிலே தானே வந்து நிற்கிறோம். பெண்களுக்கு அருள் புரிய எழுந்து வர வேண்டும். ஊக்கமுடைய பக்தர்களை காப்பாற்றுவதில் கிருஷ்ணனுக்குள்ள ஈடுபாட்டை கூறுகிறார்கள். பகதத்தன் என்ற ராஜா அர்ஜுனனை வதம் செய்ய வேண்டும் என்று இந்திரனிடமிருந்து ஒரு சக்தி அஸ்திரத்தை பெற்றான். அதை அர்ஜுனன் மீது பிரயோகித்தான். அர்ஜுனன் பயமில்லாமல் நிர்பயோ நிர்பரோஸ்மி என்றிருந்தான். அவனுக்கு கிருஷ்ணன் காப்பாற்றுவான் என்ற நம்பிக்கை. துர்யோதனம் கௌரவ சேனாதிபதியான பீஷ்மரிடம் பாண்டவர்களுடைய ஏழு அச்சோதனி சேனையை அழிக்க
எத்தனை காலம் ஆகும் என்று கேட்டான். பீஷ்மர் 2 மாத காலம் ஆகும் என்றார். துரோணர் 2 மாதம் என்று சொன்னார். கர்ணன் 2 நாள் என்று சொன்னார். பீஷ்மர் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்கு தகுந்த உணவுப் பொருட்கள் மருந்துகள் எல்லாம் தயார் செய்ய வேண்டும் என்பதற்காக. அதே போன்று பாண்டவர் பக்கத்தில் யுதிஷ்டிரர் கௌரவர்களுடைய 11 அக்ஷோகிணிகளை அழிக்க எத்தனை நாட்கள் ஆகும் என்று கேட்க திருஷ்டத்யும்னன் 2 மாதம் என்றான். பீமன் 4 மாதம் என்றான். சாத்கிகி 7 மாதம் என்றான். அர்ஜுனன் காந்தீவத்தை கையில் வைத்துக் கொண்டு கிருஷ்ணனுடைய சகாயம் இருந்தால் அரை நொடியில் அழித்து விடலாம் என்றான். மாம் மதியம் ச நிகிலம் சேதனா சேதனாத்மகம் என்னது என்னுடையது எல்லாத்தையும் எம்பெருமானிடத்திலே ஒப்படைத்து அவனிடத்திலே நாம் விசுவாசமாக இருந்தோமானால் நமக்கு எந்த காலமும் தேவையில்லை என்கிறான். இந்த நம்பிக்கை இருந்ததால் சக்தி அஸ்திரத்தை பார்த்த போதிலும் கவலைப்படவில்லையாம் அர்ஜுனன். இதற்கென்று எழுந்த கிருஷ்ணன் எழுந்து நின்று அந்த சக்தி அஸ்திரத்தை தன் மார்பில் வாங்கி கொண்டான். அன்று இரவு பீஷ்மர் கிருஷ்ணன் தங்கியிருக்கும் கூடாரத்திற்கு சென்று கிருஷ்ணா அர்ஜுனனுக்காக இராத்திரி வாசம் செய்யும் திருமார்பை காயப்படுத்திக் கொண்டாயே என்றாராம். மகாபாரத யுத்தத்தின் முடிவில் துரியோதனன் மட்டுமே விஞ்சியிருந்தான். கோபம் கொண்ட அவன் ஒரு மடுவில் இறங்கி மூச்சை அடக்கி ஜலஸ்தம்பம் பண்ணி கொண்டிருந்தான். அவனை வெளியே வரவழைக்க கிருஷ்ணன் தர்மபுத்திரரை கூப்பிட்டு அவனை கண்டபடி ரசவுகளால் ஏசச் சொன்னான். அவரோ நான் யாரையும் ஏச மாட்டேன் என்று கூறிவிட்டார். உடனே பீமனை அழைத்து துரியோதனனை வெளியே சொன்னார். அவன் கண்டபடி திட்ட அதை கேட்க சகிக்காத வீரனான துரியோதனன் மடுவில் இருந்து வெளியே வந்தான். உடனேயே யுதிஷ்டிரர் அவனிடம், நீ எங்கள் ஐவரில் யாரோடு வேண்டுமானாலும் யுத்தம் செய், நாங்கள் தோற்றால் மறுபடியும் வனவாசம் செல்கிறோம் என்றார். இதை கேட்டு கிருஷ்ணன் திடுக்கிட்டு துரியோதனன் பீமனுடன் சண்டை போட்டால் மட்டுமே பாண்டவர்களை காப்பாற்ற முடியும் என்று துரியோதனனுக்கு கோபம் வருவது போல பேசுகிறான். யுதிஷ்டிரரே சொல்லிவிட்டார். ஆகையால் துரியோதனா எளிதில் வெல்லக்கூடிய நகுலன் சகதேவன் அர்ஜுனன் தர்மபுத்திரர் இவர்களுடன் யுத்தம் செய், இவர்களுக்கு மல்யுத்தம் தெரியாது, நீயோ எப்படியாவது வென்று விட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாய், நல்ல வாய்ப்பை நல்ல விடாது என்று கோபம் வருமாறு தூண்டினான் கிருஷ்ணன். இதை கேட்ட துரியோதனன் ரோஷத்துடன், நான் பீமனுடன் தான் யுத்தம் செய்வேன் என்று கூறினான். யுத்தம் துவங்கிய போது பீமனால் வெற்றி கொள்ள முடியும், ஆனால் அவனை கொல்ல முடியவில்லை. அவனுடைய தொடையை பிளந்தால்தான் அவனது உயிர் பிரியும் என்பது கிருஷ்ணன் பீமனுக்கு தக்க சமயத்தில் நினைவூட்டினான். அப்பொழுது பலராமன் இந்த யுத்தம் தர்மத்திற்கு புறமானது என்று கோபித்துக் கொண்டார். தீர்க்காயசுடன் இருப்பதற்காக இவர்கள் யுத்தம் செய்யவில்லை, அதனால் தொடையில் அடித்தால்தான் அவனுக்கு உயிர் போகும் என்பது அவனுக்கு சாபம், ஆகையால் தொடையில் அடிக்கச் சொன்னேன் என்று கிருஷ்ணன் சொன்னான். பலராமன் வெளியே சென்று விட்டார். பிறகு தர்மபுத்திரரை ராஜ்யத்திலே உட்கார வைத்து 6 மாத காலம் எப்படி ராஜ்யம் செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்து, இப்படி சரணாகதர்களை காப்பாற்றக்கூடிய எம்பெருமானை எழுப்புகிறார்கள், ஏற்ற காலங்கள் எதிர்வங்கி மீதளித்த மாற்றாதேவால் சொரியும் வள்ளல் வெறும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய். கருத்த பசுக்களை கணக்கில்லாமல் பெற்ற நந்தகோபனுடைய மகனே, ஊட்டமுடையாய் பெரியாய். நைமிசாரண்யத்தில் ரிஷிகள் வியாசரிடம் மகாபாரதத்தை கூறும்படி கேட்க அவரும் அவர்களுக்கு 2-3 தடவை மகாபாரத கதையை உபதேசித்தார். அதில் கிருஷ்ணன் தூது போனதையும் தேர் ஓட்டினதையும் அவர்களுக்கு சொல்லவில்லை. அடிய தொடர்ந்த போர் முடிய பரிநெடுந்தேர் விடங்கோனை சாதனமும் நற்பயனும் நானே யாவன் சாதகனும் என் மயமான் என்னை தத்தும் சாதனமும் ஜனனர் என்னும் மக்கு சாதனங்கள் இந்நிலைக்கோர் இடையில் இல்லா வேதனை செயர் வேரங்கம் இதனில் வேண்டா வேரல் நாம் நிற்கும் நிலை நானே நிற்பன் தூதனுமாம் நாதனுமாம் என்னை பற்றி சோகந்தீரண உரைத்தான் சோழ்கின்றானே. அப்படி அந்த இரண்டையும் சொல்லவில்லை. அந்த ரிஷிகள் பாரத தேசம் தீர்த்த யாத்திரையாக சென்றார்கள். திருவள்ளிக்கேணி பார்த்தசாரதி அர்ஜுனனுக்கு தேர் ஓட்டியதால் அந்த திருநாமம், காஞ்சிபுரத்தில் பாண்டவர் தூதன் இரண்டும் பொய்க்கதை என்று தீர்த்த யாத்திரையை முடித்துக் கொண்டு நைமிசாரண்யம் வந்து வியாசரிடம் கேட்டனர். கிருஷ்ணன் தூது சென்றதாகவும் தேர் ஓட்டியதாகவும் தாங்களே கற்பனை செய்து கொண்டு பொய் கூறுகிறார்கள் என்று கூறினார்கள். வியாசர் அழுது கொண்டே, நான் இதை யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக வைத்தேன், யாரால் அறிய முடியும் என்று நினைத்தேன், கிருஷ்ணனை குறைவாக மதிப்பிடக்கூடாது என்று. ஆனால் கிருஷ்ணனோ தனது கிரையால் தன்னை தாழவித்துக் கொண்டு சாரதியாகவும் தூதனாகவும் விக்கிரக ரூபத்திலே சேவை சாதித்தான். உலகின் தோற்றமாக நின்ற சுடரே
சேனையோருபையோர் மத்தியே ரதம் ஸ்தாபய மேற்றுடா யாவவேதம் நிரீட்சேகம் யோத்து காமானவஸ்திதான். அப்படி நிற்கக்கூடிய சுடரே துயிலாய் மாற்றார் உனக்கு வலைதொலைந்தம்மா கற்கன் மாற்றாது வந்தும் நடிபொலியும். காக்காதுரனை போல அடிபலியுமா போலே போற்றியாம் வந்தோம் நாங்கள் புகழ்ந்து வந்திருக்கிறோம் எங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் எழுந்திராய் என்கிறார்கள். ஏற்றகலங்கள் கோகுலத்திற்கு அதிபதியான நந்தகோபரை முன்னிட்டே கண்ணனிடம் இவர்கள் பறை பெற வேண்டும். அதனாலேயே நத்தினை திராட்சியை நந்தகோபன் மருமகளே என்று அழைத்தது போலவே ஆற்றப்படைத்தான் மகளே என்று அழைக்கிறார்கள். இங்கே நந்தகோபருடைய ஐஸ்வர்ய சமுத்தியானது சொல்லப்படுகிறது. ஏற்றகலங்கள் தகுந்த பாத்திரங்களுக்கு விடாமல் சிறியவர் பெரியவர் புதியவன் கரந்தான் என்று வஞ்சனை இல்லாமல் பால் சுரக்கும் வள்ளல்கள் வெறும் பசுக்கள். பசுக்கள் ஆச்சாரியர்கள் தகுதியுடைய சிஷ்யன் சிறியவனாகவோ பெரியவனாகவோ தோஷம் உள்ளவனாகவோ இல்லாதவனாகவோ என்று வேற்றுமை புத்தி இல்லாமல் அவரவர்க்கு தகுதிக்கு ஏற்ப உபதேசிக்கக்கூடிய ஆச்சாரியர்கள். ஆற்ற கற்றுக்கரவை கணங்கள் பல என்று முன்பு சொல்லப்பட்டது. ஆனால் அதை காட்டிலும் பல மடங்கு அதிகமான பசுக்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. படைத்தான் இவ்வளவு பசுக்கள் எப்படி என்றால் படைத்தான் மகனே அவனுடைய மகனான நீ கர்ப்பஸ்ரீமான் பிதுசவகுணம் புத்திரா என்று நீ பிறந்ததும் வந்தவைகள். அதற்கு மேலும் வரக்கூடிய பாக்கியம் பெற்று நீ அழிவில்லாதபடி எங்கள் நோன்பை நடத்தி வைக்க வேண்டும். அறிவுராய் நீ அவைகளைப் போல் வள்ளலாக இருக்க வேண்டும். அச்சேதனங்களைப் போன்று இருக்கக்கூடிய பசுக்களே கேட்பதற்கு மேலேயே கொடுக்கக்கூடிய தயையை உடையவைகளாக இருக்கின்றன. ஆனால் சேதன சார்வபௌமனான நீ உனக்கு தயை என்பது இயற்கையாகவே உள்ளது. அதனால் எங்களுக்கு அனுகிரகிக்காமல் இருக்கலாமா? அறிவுராய் ஊக்கமுடையாய் பெரியாய் தயையும் ஸ்ரத்தையும் உடையவன். தயை உள்ளவனுக்கு சக்தி இருக்காது, சக்தி உள்ளவனுக்கு தயை இருக்காது. அப்படிப்பட்டவனை ஜனங்கள் துஷ்டர்கள் கெட்டவர்கள் என்று கூறுவார்கள். பெருமையும் தயையும் சேர்ந்திருப்பதால் நீ பெரியாய். அதாவது உலகில் உனது பிறப்பை மட்டுமே தோற்றம் என்று சொல்லப்படுகிறது, மற்றவர்களுக்கு வெறும் பிறப்பாகவே சொல்லப்படுகிறது. பிரம்மருத்ராதிகளுக்கு கர்மாதீனமான பிறப்பு இருப்பதால் அவர்களுடைய பிறப்பை அவதாரம் என்று கூறுவது கிடையாது. அபகதபாத்மா திவ்யோ தேவயேகோ நாராயணா என்று நீ ஒருவனே கர்மங்களால் பாதிக்கப்படாதவன் என்று உபனிஷத்துக்கள் கூறுகின்றன. அஜோபிச்சன்னே அவ்வயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபிச்சன்னே பிரகதிஸ்வாம் அதிஷ்டாய சம்பவாமி ஆத்ம மாயையா. எனக்கு கர்மாதீனமான பிறவி கிடையாது என்று நீயே சொல்லியிருக்கிறாய். எங்களை போல் மாயவலைக்குட்பட்ட பிறவி உனக்கு கிடையாது. அறியும் தேவி சேஷா குணமயி மம மாயா துரத்தையா என்று சொன்னது. உன்னுடைய மாயை என்பது ஞானம் சங்கல்பம் ஆச்சரியமான சிருஷ்டிகளை செய்யக்கூடியது. இச்சா கிரகீதா விமத்தோரு தேகா என்றபடி நானே விரும்பி எடுக்கும் பிறவி ஜீவராசிகளைப் போன்று பிறவி எனக்கு கிடையாது என்று சொல்லியிருக்கிறாய். சாதுக்களை ரக்ஷணம் பண்ண வேண்டும் என்று பகவான் பரித்ராணாய சாதுனா என்றபடி அவதரித்தவன் ஞானத்தினாலும் சக்தியாலும் அழிவில்லாதவனாக இருக்கிற ஊற்றமுடையாய் என்கிறார்கள். மோட்சம் பெறாமல் கட்டுண்டு வலிக்கும் ஜீவராசிகளைக் கண்டு கருணை புரிந்து சிருஷ்டி செய்ய பரவாசுதேவனாக பெரிய விஸ்வரூபத்தை எடுத்து பிரத்யுன அனிருத்த சங்கர்ஷணன் முதலான வியூக ரூபங்களை எடுத்து சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்களை செய்பவனாய் திருமூர்த்தியாய் பெரியவனாய் இருப்பவனே தன்னாலே சிருஷ்டிக்கப்பட்ட இந்த உலகத்தில் எல்லாம் சரியாக நடக்கிறதா என்று பார்ப்பதற்கு அவ்வப்பொழுது பலவித விபவாவதாரங்களை செய்து உலகில் தோற்றமாய் நின்றவனே மழைக்காலத்தில் மின்னல் போன்றும் ஆற்று வெள்ளம் ஓடி மறைவது போலும் இருந்தால் பிரஜைகளுக்கு பலன் இல்லை என்று உலகினில் எல்லா இடங்களிலும் அர்ச்சையாக நினைத்து நின்றவனே இப்படி அர்ச்சாரூபியாக சேவை சாதிக்கும் உன்னை செய்வித்து உன் ரூபத்தை மனதில் ஏகாந்தத்தை தியானம் செய்ய ஆசைப்படுபவர்களுக்கு நன்மை செய்ய திருவுள்ளம் கொண்டு வைஸ்வானராக்னியின் ஜுவாலையில் உட்புகுந்து பிரகாசிக்கும் அந்தர்யாமியான சுடரே என்று பரனான வாசுதேவன் முதல் அர்ச்சை வரை ஐந்து நிலைகளாக இருக்கக்கூடிய கண்ணனே துயிலாய் என்கிறார்கள். சுடரே துயிலாய் ஸ்வயம் பிரகாசமான எம்பெருமானுக்கு தூக்கம் என்று எப்படி சொல்ல முடியும், எழுப்ப முடியும் என்றால் நீ அவதாரத்தில் செய்யும் அபிநயங்களை நினைத்துச் சொல்கிறோம் என்கிறார்கள். அதாவது நப்பிண்ணை பிராட்டியுடன் சேர்த்தியில் இருந்த நீ
உறங்கும் காலம் கடந்து விட்டது என்பதை சொல்லி நாங்கள் திருவாராதனத்திற்கு முன்னே திருக்குள் எழுச்சி பாட வந்த வந்தி வைதாளிகர்கள் இல்லை, நேற்று விண்ணப்பித்தபடி வந்துள்ள கோபிகை கன்னிகைகள் என்கிறார்கள். உலகின் இருள் தோற்றமாய் என்ற பல அவதாரங்களை சொன்னதால் முன் அவதாரமான ராமாவதாரத்தில் பரசுராமன், காக்காசுரன், கபந்தன் முதலானவரின் நிலைமையை எடுத்து செல்கிறார்கள். வைஷ்ணவ தனுஷின் பெருமையை கூறி துவந்த யுத்தம் செய்ய வேண்டும் என்று வந்த பரசுராமர் ராமபிரான் வில்லில் வானத்தை தொடுத்ததை பார்த்த உடனேயே அக்ஷயம் மதுரந்தாரம் ஜானாமித்வாம் சுரேஸ்வரம் என்று புகழ்ந்து பிரதட்சணம் செய்து போனார். காக்காசுரன் கொடிய அபராதம் செய்து மூலகம் திரிந்து பறந்து ஓடி வந்து திருவடியில் விழுந்து கடந்தான். கபந்தன் வெட்டுண்ட பிறகு எம்பெருமான யார் என்று தெரிந்து புகழ்ந்தான். கண்ணன், நீங்கள் மட்டும் வந்திருக்கிறீர்கள், உங்களை நோன்பு நோக்க தூண்டின கோபர்களும் வந்தால்தான் அவர்கள் முன்னிலையில் பகிரங்கமாக பறை கொடுக்க முடியும் என்று கூறிவிட்டால் என்ன செய்வது என்று பரசுராமர் முதலான விட்டாந்தங்களை கூறுகிறார்கள். நத்துண்ணை பிராட்டியார் அழைத்து இவர்கள் உள்ளே சென்றதும் கோபர்கள் கிருஷ்ணனை கொண்டு இவர்களுக்கு எல்லாம் நடத்தி தர வேண்டும் என்று வாசற்படிக்கு வந்தார்கள். இவர்கள் முன்பு கிருஷ்ணனுடன் சேருவதற்கு தடையாக இருந்ததால் மாற்றாரானார்கள். இப்பொழுது அந்த விரோத மனப்பான்மை இல்லாமல் அடிபணிந்து நின்றனர். அவர்களைப் போலவே புருஷர்களும் பெண்களும் எல்லோரும் ஒன்று குவிந்தனர் என்பதை மாற்றார் உனக்கு வலிதொலைந்தன் மாற்றாது வந்தன் அடிபணியுமாதே. சத்துருக்கள் வந்து அடிபணிவது போல நாம் வந்தோம், நாம் வந்தோம், நாங்கள் வந்துள்ளோம் போட்டி புகழ்ந்து, அதாவது அவனுடைய பெருமைகளையும் வீர தீர சரித்திரங்களையும் புகழ்ந்து ஜெய விஜயீ பவா என்று உனது குணங்களிலே மெய்மறந்து வந்தோம். திருவாராதனத்திற்கு எம்பெருமானை எழுப்பி அல்லாண்டு பாடிய பெரியாழ்வாரைப் போல நமக்கு சீடர்களாய் வள்ளல் கரும்பசுக்களைப் போல பல பேருக்கு எல்லா ரகசியார்த்தங்களையும் உபதேசம் பண்ணின மகான், தன் மகனாக பாவிக்கப்பட்டு ஆராதிக்கப்படும் எம்பெருமானே, பல அவதாரங்கள் செய்த அசுரஸ்வபாவம் உள்ளவர்களையும் வசீகரிப்பவனே துயிலகாள் என்று பிரார்த்திக்கிறார்கள். செய்தார் பெருமாள் கல்யாண குரகாலே சிவதேவேங்கடேசாய வேதாந்த குரவே நம, சிவதேவராக மகாதேசிகாய நம, சிவதே நிகமாந்த மகாதேசிகாய நம, ஸ்ரீமதி கோதாயை நம.